தாமரை டிவி நேயர்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு சிறந்த கருத்தை, அதாவது இந்த டிராவிடியன் ஸ்டாக்கு எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. தமிழக முதல்வர் வந்து எப்படி செயல்படுறாருங்கிறத வந்து சொல்லக்கூடிய தகுதியும் அருகதையும் இருக்கக்கூடியவர்கள் அதை சொல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வந்து அரசியல் அதிகாரத்திலே, அதுவும் வந்து ஒரு அரசாங்கம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை பார்க்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி தமிழக முதல்வர் முன்வைக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒரு உதாரணமாக எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2-3 நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் தன் சகாக்களிடம் பொது மேடையில் புலம்புகிறார். பொது மேடையில் என்ன வேலை செய்ய விடுங்க, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா எப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது வெளியில் புலம்பக்கூடிய ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கிற தமிழகத்தில் இவர்கள் திராவிட ஸ்டாக்கை பற்றி பேசி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் கூறினார் இல்லையா, அந்த கருத்துக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க தகுதியற்றவர்கள் கருத்தை கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆமாம், இந்த கருத்தை கூற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா, இவர்களை பற்றி இந்த திராவிட கழகத்தை பற்றியும் இந்த திராவிட ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றியும் அவங்களுடைய ஆட்சியை பற்றியும் உலகமே காரி துப்பி கொண்டிருக்கிற வேளையில் அவர்கள் ரப்பர் ஸ்டாம்பு கூட இல்லை, அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் தான் இன்றைய முதலமைச்சர் வந்து தன்னுடைய ஆட்சியை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, பெரிய சாதனைகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. இந்த டிராவிடியன் ஸ்டாக் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்த 1.5 வருஷத்தில் வந்து இபியுடைய, அதாவது மின்சார கட்டணத்தை பல மடங்கு ஏற்றியது, சொத்து வரியை பல மடங்கு ஏற்றியது. இதெல்லாம் இவங்க பண்ண இந்த டிராவிடியன் ஸ்டாக்குடைய ஒரு பெரிய மாபெரும் சாதனை. மக்களை துன்பத்துக்கு உள்ளாக்கி இந்த வரிகளை ஏற்றியதன் மூலம் மக்களுக்கு மீது துன்ப சுமையை ஏற்றியிருக்கிறார்கள். இது டிராவிடியன் ஸ்டாக்குடைய ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கூட அவங்க சொல்லிக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொய் வழக்குகளை போட்டு நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு 5 லட்சம் அபராதம் வாங்கினதான் இந்த டிராவிடியன் ஸ்டாக் அரசியல் மாடலுடைய இவர்களுடைய பெரிய சாதனை. இப்படிப்பட்ட சாதனையெல்லாம் பேசாமல் அவங்கள வந்து நம்ம உண்மை ஏதாவது பேசணும்னு கோபம் வருதானே வரும் அவங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாக தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் எங்களை பார்த்து பயப்படுறாங்க, அவர்களெல்லாம் எங்களை பார்த்து கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் அருகதையற்றவர்கள். கண்டிப்பாக இவர்களை விமர்சிப்பதற்கான அருகதை எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் விமர்சனத்திற்கும் கீழானவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அவர்களுடைய இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த கேவலமான ஆட்சியும். இவர்கள் வந்து இவர்களை எப்படிங்க நம்ம பேச முடியும், ஆரம்பத்திலேருந்து எல்லாமே பொய், கொடுத்த வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் அத்தனையும் பொய். அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை பல மடங்கு பொய் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேறாவிட்டால் அதை பற்றி யாரும் போய் ஒரு கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. ஏன் நீங்கள் செய்யலைன்னு இவங்க மேலே கன்சூமர் கோர்ட்டில் போடுற மாதிரி இவங்களை தண்டிக்க முடியாது. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்டு இவர்களை தண்டிக்க முடியாது என்ற அந்த சட்ட சூழலில் நிலவக்கூடிய காரணத்தினால இவங்க பொய் மேலே போய் சொல்லி இவர்கள் வந்து ஆட்சியில் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, 370 காஷ்மீரிலிருந்து நீக்குவோம் என்று சொன்னதை ஒரு வருடத்தில் நீக்கிவிருக்கிறார்கள். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய அச்சீவ்மெண்ட். இவர்கள் அச்சீவ்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இவங்க பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க. இவர்கள் அடுக்கடுக்காக பொய், ஒரு பொய் ரெண்டு பொய் இல்லை, அடுக்கடுக்காக பொய். இப்போ இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் இலவசம், இல்லத்தரசிகளுக்கு அந்த எரிபொருளுக்கு 300 ரூபாய் விலக்கு, என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ அத்தனை பொய்யும் சொல்லிட்டாங்க. பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு வண்டியில் வந்து பஸ்ஸில் வந்து இலவச பேருந்து பயணம், பேருந்து பயணம் நான் சொன்னது சொல்லிட்டோம். ஆனால் பேருந்து பயணத்துக்கான பேருந்துகள் எங்கள்கிட்ட இல்லை, பேருந்து பயணத்துக்கான பேருந்துகள் எங்கள்கிட்ட இல்லாதது மட்டும் இல்லை, அந்த பேருந்துகள் இந்த பேருந்துகள் இலவசம் என்று அதை இப்போ வந்து குறிப்பிட்டு காண்பிப்பதற்கான பாவங்க அவங்க வந்து தமிழக அரசாங்கத்தில் வந்து பெயிண்ட் வாங்க கூட காசு இல்லாமல் இருந்து 1.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பெயிண்ட் வாங்கினாங்க. அந்த பெயிண்ட்டும் வந்து சும்மா ஒரு கோடு போடுற அளவுக்கு தான் பஸ்ஸில் இருக்குது, அந்த பஸ்ஸும் ஓடாத பஸ் இப்படி. பஸ் ஓடினா தானே நீங்கள் இலவசமாக போவீங்க, ஓடாத பஸ்ஸில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் எத்தனை வாக்குறுதி வேணால் கொடுப்பேன்னு சொல்லி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிருக்கிறாங்க. இதை பற்றி பேசினா கனிமொழி அவர்களுக்கு கோபம் வராமல் என்ன செய்யும், ஏன்னா முந்தானத்தை தான் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வந்து விமர்சனத்துக்கு தகுதி இல்லை, எங்களை தகுதியானவங்க இவங்களை நான் திரும்ப சொல்கிறது, இவர்கள் விமர்சனத்துக்கு தகுதியற்றவர்கள்.
இவர்களை வந்து கன்சிடர் கூட பண்ண முடியாத அளவுக்கு கேவலமான குடும்ப அரசியலை செய்து கொண்டிருப்பவர்கள். ஒரு வெளியில் இருக்கிற ஒரு பெண்மணியை வந்து ரிசைன் பண்ண வச்சு, சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை ரிசைன் பண்ண வச்சுட்டு அந்த போஸ்ட்டுக்கு இன்னைக்கு வந்து இவங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க வந்து குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு அந்த இதுக்காக இவங்க வந்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. 33% பெண்களுக்கு என்று வெளியில் பேசக்கூடிய இவர்களால் தங்கள் கட்சியில் தங்கள் குடும்ப உறுப்பினருக்கு மட்டும்தான் ஒரு பொறுப்பை வழங்க முடிகிறது. இதை பற்றி அப்போ அப்படி கொடுத்த அவர்களுக்கு இவங்க வந்து கனிமொழி அவர்கள் பேசாமல் என்ன செய்வார்கள்? அதனால இவர்கள் வந்து எதை ஏதாவது இவர்கள் வந்து தேவைப்பட்டா ஒன்றிய அமைச்சர்னுவாங்க, அதே ஒன்றிய நிதியமைச்சர்கிட்ட போய் உட்கார்ந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ நிதியமைச்சர் வந்து போய் நின்று காசு கேட்பார். அவர்கள் வந்து 950 கோடி ரூபாய் உங்களுக்கு கடன் வழங்கினால் அவர்களை பாராட்டுவீர்கள், அப்பவும் என்ன சொல்லுவீங்கன்னா நாங்கள் மிரட்டி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு இங்கே வந்து வேற மாதிரியான ஒரு காட்சியை கொடுக்கக்கூடியவர்கள். ஏங்க ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மனிதன் தன்னுடைய இறை நம்பிக்கையை வெளிப்படையாக தான் வெளிப்படுத்துவான். அந்த இறை நம்பிக்கையே புழக்கடை வழியாக இப்போ மறைமுகமாக வெளிப்படுத்தக்கூடிய இவர்களெல்லாம் விமர்சனத்துக்கு தகுதியானவங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இவர்கள் விமர்சனத்துக்கு தகுதியற்றவர்கள் தான், இவர்கள் விமர்சனத்துக்கு தகுதியற்றவர்கள் தான். ஏன்னா உழைப்பவர்களுக்கும் உண்மையான பழங்குடியினராக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து திரௌபதி முர்மு அவர்களை ஒரு உயர்ந்த, அதாவது இந்தியாவினுடைய முதல் பெண்மணியாக உயர்த்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம். ஆனால் இவர்கள் வந்து சமூக நீதி என்று பேசிக்கொண்டு வெளியிலிருந்து அந்த சுப்புலட்சுமி தகசினை வந்து அவர்களை டார்ச்சர் பண்ணி வெளியேற்றுறது எங்களுக்கு தெரியாதா? இல்லை ஆலடி அருணா அவருடைய மூத்த அரசியல்வாதி ஆலடி அருணா அவருடைய மகள் பூங்கோதை அவர்களை இவர்கள் படுத்திய பாட தெரியாதா? அந்த அம்மா வந்து உட்கார்ந்து அழுதாங்க, அது மீடியாவில் பார்க்கலையா? அப்போ இவர்கள் கூறுவது அனைத்துமே போய் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நாங்கள் வந்து எங்களை விமர்சிக்க யாரும் தகுதி இல்லை என்று இருமாப்பு கொண்டு அலைகின்றார்கள். இவர்கள் வந்து திருட்டு திராவிட கழகத்தினர், இவர்கள் வந்து வேற எந்த கழகமும் கிடையாது. ஊரை அடித்து ஊரை வந்து கொள்ளையடித்து உலையில் போட்டு குடும்பத்தை காப்பாற்றுபவர்கள். குடும்பத்திலே எல்லாருக்கும் பொறுப்பு, மகனுக்கு பொறுப்பு, தங்கைக்கு பொறுப்பு, தங்கை மகனுக்கு இப்போ அதாவது அப்படி அந்த பொறுப்புகளை வந்து நம்ம சொல்லக்கூடாது. அது அது வந்து ஜெயலலிதா அம்மா ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாங்க, யார் யார் எப்படி எப்படி பொறுப்பு இருக்கிறார்கள்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மகன், மகள், அதாவது அக்காவினுடைய மகன், அக்காவினுடைய பேரன், தன்னுடைய மருமகன், இப்படி எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு மகள், மகளுடைய மனதை கவர்ந்தவர் என்று சொல்லி பல வகையாக வந்து கிழிச்சிட்டு அந்த அம்மா ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு குடும்ப அரசியலை செய்கின்றவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இவர்களை பற்றி விமர்சித்தது அதாவது தேவை. இது வந்து என்னன்னா சேத்துல கல் அடிச்சா சேத்து திரும்ப அடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவர்கள் செய்கின்ற தவறு வந்து இவர்களை விமர்சிக்க கூடாது, இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த ஆட்சி வந்து தண்டிக்கப்பட வேண்டிய ஆட்சி. கோவில்களை கொள்ளையடிக்கிறார்கள், உடனே அந்த பழைய பராசக்தி வசனத்துக்கு போவாங்க, கோயில்கள் வேண்டாம் என்று சொல்கிறோமா, நீங்கள் வேணும்னு சொல்லுங்க வேணாம்னு சொல்லுங்க, அது உங்களுடைய ரைட்ஸ் கிடையாது, அது வந்து பொதுமக்களுடைய சொத்து. கோவில்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற வழிபாடுத்தலங்களாக இருக்கட்டும், அது அந்தந்த மதத்தை சார்ந்த மக்களுடைய சொத்து. இதில் முக்கியமாக வந்து இந்து கோவில்களை கை வைத்து அதை கொள்ளையடிப்பதை குறிக்கோளாக கொண்டு அதுக்கு ஒரு அறநிலைத்துறை ஒன்று துறையை வைத்து அதற்கு ஒரு அமைச்சரை வைத்த உடனே என்ன பண்ணார் அவர், அங்கே இருக்கிற நகையெல்லாம் உருக்கி இது ஆக்கிட்டார். நகைகளை அந்த தங்க நகைகளை உருக்குவதற்காகத்தான் அவர் வந்து ஒரு அமைச்சரானோரோ என்னமோ தெரியவில்லை, அதை உருக்கிட்டார். அதுக்குரிய கணக்கு வழக்கு கூட இதுவரைக்கும் யாருக்கும் வரல. எத்தனை வேலைகள் இருக்கிறது கோவில்களை முன்னேற்றுவதற்கு, எத்தனை வேலைகள் இருக்கிறது சாலை பணிகளை மேம்படுத்துவதற்கு, எத்தனை வேலைகள் இருக்கிறது இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுக்கு. அடுத்தது முக்கியமாக வாங்க, ஒரு ஒரு அமைச்சர் பொன்முடி அவர் சொல்கிறாரு, ஓசி எதுக்குங்க, ஓசி எதுக்குங்க நீங்கள் ஓசி கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட யாராவது வந்து கேட்டாங்களா, கோபாலபுரத்து வாசலில் வந்து உட்காந்து மக்கள் தமிழக மக்கள் பொதுமக்கள் வந்து கேட்டாங்களா எங்களுக்கு இதெல்லாம் ஓசி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோன்னு வீடு வீடாக சென்று ஓட்டு போட சொல்லி மக்களை வந்து ஏமாற்றி உங்களுக்கு அதை தரோம் இதை தரோம் சொல்லி ஏழை மக்களை படிக்காத பாமர மக்களை உங்களுடைய ஒரு ஒரு ஓட்டுக்காக ஏமாற்றி அவர்களுக்கு அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு பஸ்ஸில் மானத்தோடு ஒரு பெண் வந்து எனக்கு இந்த நீ கொடுக்குற ஓசி டிக்கெட் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழை ஒரு தமிழச்சியை வந்து நீங்க கேவலப்படுத்துறீங்க, அவங்க மேல கேஸ் போட போறீங்க, அதுக்கு ஒரு நாலு மிரட்டல் வந்த உடனே அப்படியே இவங்க வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க, நாங்க போடல. உடனே ஒரு இரண்டு அமைச்சர்கள் இரண்டு கலெக்டரை கூப்பிட்டு உட்காந்து வச்சு இதெல்லாம் இப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. ஸோ இப்போ இதுதான் இவர்களுடைய கேவலமான ஆட்சி. இந்த கேவலமான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டால் அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய இதே கனிமொழி அவர்கள் இங்கே எத்தனை பெண்கள், எத்தனை அதே வந்து சமூகத்தைச் சேர்ந்த பல அதாவது பழங்குடியின பெண்கள் பாதிக்கப்பட்ட போதும் இங்கே குரல் எழுப்பல, மற்றபடி அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட போதும் இவங்க குரல் எழுப்பல, எந்த விஷயத்துக்கும் குரல் எழுப்பாத கனிமொழி பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் எங்கெங்கே நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கே ஏதாவது ஒரு குத்தம் நடந்தால் மட்டும் ஓடி வந்துடுவாங்க.
இங்கே வந்து குத்து இது மெழுகுவத்தி ஏற்றி ஊரை சுற்றிட்டு வந்துட்டு அதை பற்றின ஒரு கமெண்ட் அடிப்பாங்க. இவர்களே வந்து விமர்சனத்துக்குரியவர்களாக, திருமதி கனிமொழி அவர்களே வந்து விமர்சனத்துக்குரியவராக எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இவர்களை யார் விமர்சிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதி வந்து திருமதி கனிமொழிக்கும் கிடையாது. இந்த தமிழகத்தில் தவறான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தமிழ் மகனாக இங்கிருந்து வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருங்க, அவர் உழைச்சிருக்காரு, அவர் இன்னைக்கு வந்து ஒரு எம்பியா உட்கார்ந்துருக்காரு, அப்படிப்பட்ட அவர் மூன்று போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காரு. ஒரு மத்திய அமைச்சருக்கு தகுதி இல்லைன்னா அப்போ நீங்க உங்களெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்கு தான் உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழக மக்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மத்திய அமைச்சரையே இவ்வளவு தகுதியற்றவர், கேவலமானவர் என்று பேசக்கூடிய இவர்கள் தமிழக மக்களை எந்த நிலைமையில வைத்திருப்பார்கள் என்று யோசிப்பார்கள். இவங்களா சமூக நீதி காக்க போறவங்க இவர்கள்? இது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறிய கனிமொழி பொதுவெளியில் திரு அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களிடம் பகிங்கர மன்னிப்பு கேட்க வேண்டும். யார தகுதியை பத்தி யார் பேசுறது? கனிமொழி அவர்கள் வந்து தகுதியை பற்றி பேசுவதற்கு தகுதியானவரா? இவர்கள் பொது மேடையில் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேச முடியுமா? இவர்கள் வந்து மற்றபடி மற்ற விஷயங்களில் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு சரி அந்த பொது விஷயத்தை தனிப்பட்ட விஷயத்த கூட நான் வரலைங்க, பொது வெளியில் தூத்துக்குடி எம்பியாக இருந்து இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு ஒரு நாலு காரியத்தை சொல்லி சொல்லுங்க. எதுவுமே பண்ணாம நாட்டு அந்த நீ எந்த கான்ஸ்டன்ஸ்ல நீங்க எம்பியா இருக்கீங்களோ அந்த மக்களுக்கு கூட ஒன்றும் பண்ணாம நீங்கள் வந்து ஒரு தலைவருடைய மகள் என்ற ஒரு காரணத்திற்காக ஒரு குடும்ப அரசியலை செய்து கொண்டு அந்த குடும்ப அரசியலை வந்து நீங்க காப்பாற்றப்பட வேண்டும்ன்றதுக்காக உங்களுக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நீங்க பாராட்டணும்னா, நீங்க புகழணும்னா அதுக்கெல்லாம் நிறைய நீங்க அரசவை கவிஞர்கள் மாதிரி நிறைய வச்சிருக்கீங்க. அதெல்லாம் சேர்ந்து நீங்க நீங்க வந்து எத்தனை விதமான ஒரு பாராட்டு விழாவை அவருக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் பொது வெளியில் திரு எல் முருகனை இப்படிப்பட்ட தவறான கருத்துக்கள் சொன்ன கனிமொழி பொதுவெளியில் மக்களுக்கு விளங்குகிறது.